சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள டரசன் கோட்டையில் ஸ்ரீ கண்ணுடையநாயகி அம்மன் இங்கே அருள் பாலிக்கின்றார். அந்த இங்கே உள்ள கல்யாணமான தம்பதியர்களை ஒரு புள்ளி என்று கணக்கிட்டு ஏறத்தாழ இங்கே 970 புள்ளிகள் இங்கே இருக்கின்றார்கள். அந்த 970 நகரத்தார்களையும் பேர் எழுதி குடமுழுக்கு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலில் வருகின்றவர்களுக்கு முதல் முட்டி என்றும் அதனை பின்னவர்களுக்கு அந்த நம்பர் வரிசைப்படி பொங்கல் விடுவார்கள். இந்த பொங்கலில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவில் மட்டுமல்லாது அயல்நாட்டிலிருந்து நான் அனைத்து நான் இங்கே நாடசங்கோட்டையில் உள்ள நகரத்தார்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு தன்னுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கருதி அனைவரும் இங்கே வந்து இந்த இதில் சிறப்பு செய்வார்கள். இந்த நகரத்தாரிலே கல்யாணம் ஆவதற்குரிய அந்த பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் இந்த பொங்கலிலே பொது நிகழ்ச்சியிலே இதில் பார்த்து கல்யாணம்லாம் பேசி முடிப்பார்கள். மேலும் இந்த டரசன் கோட்டையில் இந்த இதில் கலந்து கொள்ள அனைவருக்கும் நகரத்தார் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய திருமண மண்டபத்தில் இலவசமாக இங்கே வந்து செல்கின்ற வகையிலே இலவசமாக சிற்றுண்டிகள் காலை மதியம் இரவு அனைத்துக்கும் இலவசமாக வழங்குவார்கள். மேலும் இங்கே இந்த நகரத்தார்களை இந்த இந்த பொங்கலின் மூலமாக அனைவரும் இந்த சிற்றூர் மிக சிறப்பாக மழை மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு எங்களுடைய கண்ணுடைய நாயகமல் அருள் பாலிக்கிறார் என்று கூறிக்கொள்கின்றனர். அந்த 970 புள்ளிகளையும் குடம் மூலியமாக தேர்ந்தெடுக்கும் பொழுது எனக்கு இந்த 2013 இந்த செவ்வாய் பொங்கலுக்கு எனக்கு முதல் முட்டி எனக்கு கிடைத்துள்ளது. இந்த முதல் முட்டியானது மிக மிக அரிதானது. எனக்கு தெரிய எனக்கு 58 வயது ஆகிறது. எனக்கு தெரிய என்னுடைய அப்பா, சித்தப்பா, எங்களுடைய ஆயா இவங்களுடைய ஏறத்தாழ எத்தனையோ தலைமுறைக்கு கிடைத்ததில்லை. எனக்கு கிடைத்து மிக மிக சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. கண்ணப்பன், டரசன் கோட்டை. சிவகங்கை மாவட்டத்தில் டரசன் கோட்டை பேரூராட்சியில் கண்ணாத்தாள் ஸ்ரீ கண்ணுடையநாயகி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு கோயிலும் கோயிலை சுற்றியுள்ள மக்களும் வளம் பெறுவதற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செவ்வாய் பொங்கல் பொங்கல் முடிந்தவுடன் வருகிற முதல் செவ்வாய் கிழமை நகரத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் கூட்டாக பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம். இது வந்து அடுப்பு என்பது நகரத்தார்கள் புள்ளி, அதாவது கல்யாணமானவர்கள் எல்லாருக்கும் ஒரு புள்ளி, ஒரு புள்ளிக்கு ஒரு அடுப்பு வீதம்.
அதை குழுக்கள் முறையில் எடுத்து அந்த குழுக்கள் முறையில் வரும் நம்பர் படி அந்த பொங்கலை கொண்டாடி வருகிறோம். இதை பார்ப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்தும் வேறு மற்ற கிராமங்களிலிருந்தும் நிறைய பேர் வந்து இதை கொண்டாடி செல்கிறார்கள். இதன் மூலம் நான் நகர்த்தார் பெருமக்களும் இங்கே உள்ள மற்றவர்களும் கிராமமும் வளம் பெறுவதற்காக நாங்கள் இதை தொடர்ந்து 200 ஆண்டு காலமாக செய்து வருகிறோம். குழுக்கள் முறையில் அடுப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு புள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் அடுப்பு யாருக்கு விழுகிறதோ அவருக்கு கோயிலில் மரியாதை செய்து கோயிலிலிருந்து அந்த பானையை எடுத்து வந்து அவர் வைத்து எல்லா அவர் பானை வைத்ததுக்கப்புறம் மற்றவர்கள் எல்லோரும் பானை வைத்து இந்த விழாவை கொண்டாடி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் மற்ற ஊர் நகரத்தார்களும் வந்து பெண் பார்ப்பது மாப்பிளை பார்ப்பது எல்லாம் செய்வார்கள். அதில் அவர்களுக்கு விருப்பமானவர்கள் அமையும் பொழுது அந்த திருமணங்களும் முடித்து கொள்வார்கள். வீரப்பன் நாட்ரசன் கோட்டை. நான் திருமதி லக்ஷ்மி ராம் அவர்கள். இந்த கண்ணுடைய நாயகி அம்மனை கும்பிடுறதுக்காக இங்கே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தரப்பு மக்களும் வந்திருக்காங்க. ஆனால் இது எங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கே உள்ள ஒரு பெருமை வாய்ந்த ஒரு திருக்கோயில்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நாட்ரசங்கோட்டையில் இருக்கிற அத்தனை புள்ளிகளும், அதாவது எங்கள் நகரத்தார்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு அந்த ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் அவர்களை ஒரு புள்ளின்னு நாங்கள் கணக்கெடுத்துக்குவோம். அது மாதிரி வருஷத்துக்கு எத்தனை புள்ளி கூடினாலும் அத்தனை புள்ளிகளையும் குலுக்கல் முறையில் முதல் நாள் இரவு தேர்ந்தெடுத்து முதல் 1 நம்பர்னு கொடுத்து அதை வரிசைப்படி அவர்கள் அனைவரும், அதாவது அவர்கள் யுஎஸ்ஏல இருக்கட்டும் இல்லை லண்டனில் இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் இந்த பொங்கல் தினத்தன்று இங்கு வந்துடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த நாடு செழிக்கணும், நம்ம குடும்பம் செழிக்கணும் அப்படிங்கிறதோட இந்த நாடு செழிக்கணும், நல்ல மழை பெருக வேண்டும், இந்த எல்லாமே இந்த கண்ணுடைய நாயகி அம்மனுக்கிட்ட வேண்டிக்கிட்டால் நடக்குங்கிறதுனால இந்த தை மாதம் வர்ற நம்ம வீடுகளில் தை முதல் தேதிக்கு பொங்கல் இடுவோம். அதில் வர்ற முதல் செவ்வாய் அன்னைக்கு இந்த கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் நாட்டரசங்கோட்டை நகரத்தார்கள் அனைவரும் வந்து இங்கு வந்து மிகச்சிறப்பாக இங்கு வந்து ஒரு பொங்கல் இடுவார்கள். மறுநாள், அதாவது இந்த பொங்கலுக்கு மறுநாள் அனைவர் வீடுகளிலும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விருந்து படைப்பதில் இந்த நகரத்தார்களுக்கு ஈடு இணை கிடையாது என்பது எங்களுடைய தனிச்சிறப்பு. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இங்கு உள்ள பெண் பிள்ளைகள், அதாவது திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகளும் திருமணம் ஆகாத ஆண் பிள்ளைகளும் இன்றைய தினம் இங்கு அனைவரும் குடும்பத்தில் அனைவரும் வரும் பொழுது இவர்களை பெண் பார்ப்பதும் இங்கு ஒரு, அதாவது வந்து பெண் பார்ப்பது அந்த காலத்தில் சுயம்வரம் நடந்த மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அதுபோல இங்கு பெண் பார்ப்பதும் மிகச்சிறப்பாக நடைபெறும். அதே போல் திருமணம் ஆனவர்களையும் முதல் எங்கள் வீட்டு மருமகள் எங்கள் வீட்டிற்கு புதிதாக வந்த பெண் என்று ஒருவருக்கு ஒருவர், அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் சொல்லி காண்பித்து அதையும் மிக பெருமையாக இங்கு நகரத்தார்கள் செய்வார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதும் சிறப்பு, திருமணம் ஆனவர்கள் அடுத்த பொங்கலுக்கு வரும்பொழுது குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வருவதும் சிறப்பு. அந்த தனி சிறப்பு இந்த கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு உண்டு. அனைவரும் இந்த கண்ணுடைய நாயகி அம்மனை வேண்டிக் கொண்டால் நாடு வளம் பெறும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.